தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய 80,000 இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த 7 ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை 2013 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழை ஆயுட்காலமாக்க வேண்டும், வருகின்ற காலிப்பணியிடங்களை 2013 வழங்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் எங்களுடைய கோரிக்கை தற்சமயம் நீர்த்து போயிருக்கிறது. தொடர்ந்து எங்களுக்கு நம்பிக்கை அளித்து வந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 8,000 பணி வழங்கப்படும், 10,000 பணி வழங்கப்படும், ஒரு வாரத்தில் பணி வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு தற்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மீண்டும் நீங்கள் இன்னொரு தேர்வு எழுத வேண்டும், உங்களுக்கெல்லாம் பணி வழங்க முடியாது என்பது போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வு இந்த நேரத்தில் எங்களுக்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சியது போல் உள்ளது. எங்களுடைய கோரிக்கை என்ன, எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவென்றால், அரசினுடைய பொருளாதார நிலையை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் நிலையை அரசு உணராவிட்டாலும் அரசினுடைய நிலையை நாங்கள் உணர்கிறோம். அரசு பள்ளிகளில் 10,000 ரூபா சம்பளத்தில் தொகுப்பூதியத்தில் கழிப்பறையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, கரும்பலகையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, 1,000 ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு எந்தவித சத்தமின்றி நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டு தனியார் பள்ளி, மேனேஜ்மெண்ட், எந்த பள்ளியிலும் எங்களுடைய வேலைவாய்ப்பு என்பது முற்றிலுமாக அற்றுப்போய்விட்டது. எங்களுக்கு 10,000 ரூபா சம்பளத்தில் தொகுப்பூதியத்திலாவது பணி வழங்கன்னு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இந்த அரசு தொடர்ந்து மெத்தன போக்கில் எங்களுடைய கண்ணீரை கண்டுகொள்ளவில்லை. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை அளித்தார், தொடர்ந்து நம்பிக்கை அளித்தார். அவரைப் போல ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர், பழம் தின்று கொட்டை போட்டவர் எவருமே கிடையாது. அதே வகையில் 2013 தேர்வருக்கு அவர் மொட்டை போட்டு விட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. அதை நாங்கள் எப்போதும் திரும்ப பெறப்போவதில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு அவர் செய்த விஷயம் வந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தற்சமயம் அரசிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு, 10 லட்சம் மாணவர்கள் புதியதாக அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 10 லட்சம் மாணவர்களுக்கு எங்களை போன்ற ஆசிரியர்களை 7 ஆண்டுகளாக தவித்து வர்றோம். எந்த வேலையும் இல்லை, எந்த வேலைக்கும் நாங்கள் போக முடியல. நீங்கள் நம்பிக்கை வாக்குறுதி அளித்தனால சரி எப்படியும் நம்ம பணிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 7 ஆண்டுகளாக வேலைக்கும் போகாமல், 7 ஆண்டுகளாக சான்றிதழும் காலாவதி ஆகி போய் எங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கடந்த 7 ஆண்டுகளாக ஆசிரியர் தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து கொண்டாடி வருகிறோம். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் கருப்பு தினமாக தான் இருக்குது. எங்களுக்கு செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாகுவது எப்போது? முதல்வர் தான் இதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். மொத்தம் 94,000 பேர் சார், 94,000 பேரில் 14,000 பேருக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆட்சியில் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஆளும் அதிமுக அரசு, தற்போது இருக்கக்கூடிய அரசால் தான் தகுதி தேர்வு என்ற வார்த்தை நீர்த்து போய்விட்டது. இதுதான் இப்போ பிரச்சனை, பிரதான பிரச்சனை. நாங்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரியவர், எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இப்போ நம்பிக்கைக்கு வந்து மோசம் செய்திருக்கிறார் என்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மீதே ஒரு புகார் மனுவை கண்காணிப்பாளர் அவர்களிடம் தெரிவிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு தொடர்ந்து 8,000 பணியிட வழங்கப்படும், 10,000 பணியிட வழங்கப்படும், ஒரு வாரத்தில் பணி வழங்கப்படும் என்று சொன்னார். அவர் வந்து ஒரு அரசினுடைய பிரதி. அவருடைய பேச்சை கேட்டு தான் நாங்களாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எங்களுடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள். இதற்கு போக போன 2 நாட்களுக்கு முன்னதாக கூட ஒரு பிஜியில் தேர்ச்சி பண்ண கெமிஸ்ட்ரி தேர்வர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள்லாம் இறந்து கொண்டே இருந்தால் பணத்தின் மீது ஆட்சி நடத்த நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆசிரியருக்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 1வது வாத்தியாரை கூட நியமிக்கலையே. கல்விக்கு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு பண்ணுறீங்க, 1வது வாத்தியாரை கூட நியமிக்கலை நீங்கள். அப்புறம் எப்படி கல்வி வளர்ச்சியாகும்? இளங்கோவன், மாநில ஒருங்கிணைப்பாளர், 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் கூட்டமைப்பு.